90% ரேங்க் ஹோல்டர் நான். ஆக்சுவலாக நாங்கள் கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாட்டர்ஸ் டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். அக்ஷயாக்காக வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு 4 to 5 days முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் டாட்டர்ஸ் டே வந்து கம்மிங் சண்டே வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போது என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஏ பாப்பாவுக்கு இந்த தடவை வந்து ஒரு 5 gifts வாங்கி நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம், மினிமம் ஒரு 5 வாங்கலாம். ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா வந்து எதையுமே கேட்கவே மாட்டான், இது வேணும் அது வேணும்னு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. நாங்களாக தான் ஏதாவது விரும்பி விரும்பி வாங்கி கொடுத்து, ஸோ அதனால் வந்து அவளுக்கு குட்டி குட்டி சர்ப்ரைஸ். ஈவன் நான் ஒரு டம்ளர், ஒரு லாஸ்ட் ப்ரீவியஸ் வ்ளாகில் ஒரு டம்ளர் வாங்கி கொடுத்தா கூட அவளை அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். ஆனால் நான் எது வாங்கி கொடுத்தாலும் நான் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் வாங்கி கொடுத்து பழக்கம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அவளுக்கு பிடிச்ச தீம்லேயும் வந்து கேக் கட் பண்ணலான்னு பிளான் பண்ணி கேக்கும் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வ்ளாகில் வந்து பாப்பாவோட, அதாவது டாட்டர்ஸோட செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு தான் கிளம்புறோம். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் கிஃப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்லாம் எதுவுமே தெரியாது. ஈவினிங் கேக் வெட்டுறோன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கீழே படிச்சுட்ருக்கான், நான் வந்து மேலே கிளம்பிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ஷாப்பிங், அதாவது சாரீ எடுக்க போகிறேன்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் அங்கே தான் கிளம்ப போகிறோம் அப்படின்னு. ஸோ பாப்பாவுக்கு போயிட்டு ஒரு ஷாப் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஷாப்பில் போனால் கண்டிப்பாக அவளுக்கு வந்து தேவையான கிஃப்ட்ஸ் அங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. நான் கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவளுக்கு லைஃபுக்கு யூஸ் ஆகிற கிஃப்டாக தான் நான் வாங்குவேன். அவள் டே டு டே லைஃபுக்கு அவள் யூஸ் ஆகணும் அந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பேன். ஸோ இன்னைக்கு பிளான் பண்ணி அந்த மாதிரி தான் வாங்க போகிறோம். ஸோ நான் ஏன் டாட்டர்ஸ் டே செலப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஒரே ஒரு பொண்ணு. அவளை வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவளுடைய ஹாப்பினஸ், அவளுடைய குட்டி குட்டி ஸ்மைல்ஸ் வந்து எனக்கு வந்து 1000 times ப்ரெஷஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு மட்டும் இல்லை, என்னை விட 100 times என் ஹஸ்பண்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரெஷஸ். எது பார்த்தாலும் பாப்பாக்கு இது வாங்கலாம், பாப்பாக்கு அதை வாங்கலான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அண்ட் அவளுக்கு வந்து அவளை பற்றி தான் முழுசாக என் ஹஸ்பண்ட் யோசிச்சிட்டே இருப்பார். ஒரு அமேசான் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட அவளுக்கு என்ன வாங்கணும் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவரோட ஆசைக்காக இன்றைக்கி நாங்கள் டாட்டர்ஸ் டே செலிப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் போயிட்டு கிளம்பிட்டு வந்து நம்ம வெளியில் கிளம்பலாம், வாங்க. இப்போ நான் சிடிஎம் தான் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா, எப்போயுமே மார்னிங் அண்ட் நைட் நான் சிடிஎம் பண்ண மறக்கவே மாட்டேன். ஸோ நான் பண்ணுற சிடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்டான சிடிஎம் தான் பண்ணுறேன். கிளென்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெர்மா ஹைவோட ஹைட்ரா கிளென்சர் தான் எடுத்திருக்கேன். இந்த கிளென்சர் பார்த்திங்கன்னா ஒரு சோஃப்ரி கிளென்சர் அண்ட் பிஹெச் பேலன்ஸ் கிளென்சரும் கூட. இதில் பவர் ஆஃப் நேச்சுரல் குலாடியில் ஓட்மீல் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற எசென்ஷியல் ஆயில் அண்ட் மாய்ச்சர் லெவலில் மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற டர்ட் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் சோடியம் பிசிஏ அண்ட் எமோலியன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சு நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சஃப்ட்லாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஈவன் இது ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் கூட யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நான் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து நியூட்ரிடெர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் லோஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்னோட ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாகவும் அண்ட் எனக்கு ஒரு ஃப்ளாலெஸ் மேக்கப் பேஸாகவும் இருக்குது. இந்த லோஷனில் ஸ்பெஷலாக விட்டமின் இ பாஸ்பேட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னை மாய்ஸ்சரை வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்கின் ரிப்பேர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நமக்கு சைன் ஆஃப் ஏஜிங்கை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த லோஷனில் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நமக்கு ரெட்னஸ் ஆக்னி ஸ்பாட்ஸ் போக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு பர்ஃபெக்டான மேக்கப் பேஸாக சொல்லுவேன். நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 2 போதுங்க நம்மளுடைய ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிடெர்ம் இந்தியா ஆஃபிஷியல் வெப்சைட் அமேசான் நைகா ஐபீரியா ஸ்கின் பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் இந்த காம்போ வாங்கும்போது 5% டிஸ்கவுண்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். சிடிஎம் முடிஞ்சிருச்சு. ஒரு பர்ஃபெக்டான ப்ரீ மேக்கப் பேஸ் நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குட்டி மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் கிளம்பலாம். கிளம்பலாமாங்க? நான் ரெடி. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூருக்கு தான் வந்திருக்கோம். ஒரு கிஃப்ட் 2 ஏதாவது வீட்டு பக்கத்துலேயே வாங்கியிருக்கலாம். ஒரு 4-5 பிளான் பண்ணதுனால ஒரே கடையில் எல்லாமே கிடைக்கணுன்றதுக்காக மயிலாப்பூரில் கனி கலெக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் இங்கே ஏற்கனவே வந்து வீடியோ கூட பண்ணியிருக்கோம். இங்கே நான் ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அக்ஷயா பாப்பாக்கு வந்து சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் வந்து ரொம்ப அக்ஷயாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எப்பவும் போல
அன்பாக்ஸ் பண்ணும்போது அவ ஆச்சரியப்படுற மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கே ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. ஏன்னா உள்ள இருக்கிற ஐட்டம்லாம் பாப்பாக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஐட்டம் தான் உள்ள இருக்கு. ஓகே, டே டு டே யூஸ் பண்ற மாதிரி. சரி, பக்ஷாவ கூப்பிடலாமா? ம், சரி, நான் போய் கேக் கீழே போய் கேக் எடுத்துட்டு வந்துடுறேன். கொண்டு வா, கொண்டு வா. என்னை விட்டுட்டு நீங்க வந்து கேக் வெட்டுறீங்களா? அப்ப நான் யாரு? அப்ப நான் யாரு? மேகி, அப்ப நான் யாரு கேளு? நான் யாரு? என்னை ஏன் விட்டீங்க? மேகிக்கு ட்ரீட் கொடுத்தாவே போதும். ட்ரீட்னு இப்போ மேடத்தை முகத்தை பார்க்கணுமே. எப்படி வந்தா பத்தியா? டாட்டர் ஸ்டேல ஜாயின் பண்ணிக்கிட்டா? கேக் வெட்டலாமா மேகி? கேக் வெட்டுவோமா? ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. அக்ஷயா கூட்டிட்டு வாங்க. மேகி போய் அக்ஷயா கூட்டிட்டு வா. போ போ போ, போய் கூட்டிட்டு வா. அப்ப நீ என்ன பண்ணனும்? ரிவர்ஸ்ல தான் வந்திருக்கணும். ஐயோ ஐயோ, கட்டிட்டு கள கள்ளபுடு கள்ளபுடு கள்ளபுடு. ஜஸ்ட் உனக்கே உனக்கு அதுக்கு முன்னாடி கேக் உனக்காக ஒரு கேக் வாங்கியிருக்கு. கேக்கை கட் பண்ணிட்டு அப்படியா? சரி, கேக் பார்க்கலாமா? அக்ஷயா என்ன எழுதிருக்கு படிச்சியா? You are so special my daughter அக்ஷயா. நல்லா இருக்கா? தி லாஸ்ட் இயர் இந்த தீம் கேக்ல ஞாபகம் இருக்கா? அதை ஞாபகம் வச்சு சரி ஓகே, டாட்டர்ஸ் டேக்கு ஆக்சுவலா நெக்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் டாட்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொன்னோன்னே. ஏங்க, அவ கேட்டா நம்ம வந்து இந்த தடவையே அந்த தீம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்ஷயா பாப்பாக்காக பண்ணேன். ஆக்சுவலி இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமி கேக்ரி அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வாங்கினேன். அவங்க நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா இன்ஸ்டா, அவங்க இன்ஸ்டா ஐடியை நீங்கள் டேக் பண்ணுறா, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நம்ம கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அக்ஷயா, உனக்கு இப்போ என்ன தெரியுமா தோணும்? கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சரி ஓகே, ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதான் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பேக்குன்னு சொன்னேன், ஆனால் நான் உனக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கண்டே பிடிக்காத அளவுக்கு ஒன்று இருக்குன்னாங்க. அதனால அது என்னன்னு பால் வந்துடுச்சு. சரி ஓகே, இந்த பேக் சரி ஓப்பன் பண்ண. அப்படியா? பாத்திரல என்ன இருக்குன்னு நான் எவ்வளவு யோசிப்பேன். சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பேன். இவ்வளவு ஈஸியா சர்ப்ரைஸ் உடச்சு விட்டுருவோமா? என்ன பேக் இருக்கு? வடிவேல் வந்து ஒரு லேடி, என்னது இது?
இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரக்ஷாக்கு பர்த்டே கிஃப்ட் வந்த ஒரு பொருள். இது கிஃப்ட் கிடையாது, இதுக்குள்ளதான் கிஃப்ட் இருக்கு. ஆமா, அப்படியே வெயிட்டா இருப்பே பார்த்தேன். மறைச்சு வைக்கணும், ஆமா, உன்னை கன்ஃபியூஸ் பண்ணணும்ன்றதுக்காக அதுக்குள்ள வச்சிருக்கோம். சோ உண்மையான கிஃப்ட் உள்ளதான் இருக்கு. அப்படி வாங்கல கழம ஓடிக்கிற என்ன இருக்கு பாத்துலமா? 3, 2, 1 என்ன வச்சிருந்து? இருக்கு எனக்கு எவ்வளோதானே வாட்டர் பாட்டில் வச்சு, எனக்கு வாட்டர் பாட்டில் ரொம்ப பிடிக்கும். அது எப்போ பார்த்தா வச்சு ஸோ க்யூட்டில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இதில் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, அடிக்கலாம். இது பார்க்கலாமா? இது என்னால் கெஸ் பண்ண முடியல, பார்த்துடலாம் என்ன இருக்கு. போட்டுக்கலாம். இது एक्चुअली இது மேனுவல் பார்த்து நம்ம அதுல இது கொடுத்துருப்பாங்க, மேனுவல் கோட் கொடுத்துருப்பாங்க, அத பார்த்தா நம்ம செலக்ட் பண்ணலாம். சரி, நம்ம வந்து வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் செட் பண்ணி வச்சுக்கலாம். एक्चुअली இது காசு போடுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேவை, அதுக்கு அப்புறம் தான் ஓபன் பண்றது பத்தி யோசிக்கணும். நீ அடுத்து என்ன என்ன கலர் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம்? கிரீன் கலர். ஓகே, இன்னும் சத்து கேக்குது. அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, கிள கிள பாத்து தெரிஞ்சுக்கணும். அச்சே கேக்குது, கிளிங்கிழப்பான்னு கேக்குது. வாங்கி கொடுக்கறதுக்கு என்னன்னா வாங்கிட்டு வந்து உடனே எனக்கு பாக்ஸ் எல்லாம் கிடைக்கல. ஆமா, அதனால வீட்டுல இருக்கிறது நான் வந்து உஷார் பண்ணிட்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்து அப்பா தான் கார்ல வச்சு அழகா பேக் பண்ணிட்டாரு. எப்படி வருது காத்து? சூப்பரா வருது, ஜாலியா இருக்குமே. சூப்பரா இருக்கு. காத்தும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஓகே, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் எனக்கு தெரியும். இந்த பில் இது என்னன்னு தெரியுமா? ரிங் ஃபார் எ ஸ்மைல். ஆக்சுவலி இது உனக்கு வாங்கல, எனக்காக வாங்கினேன். ஏன்னா நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக பாப்பா வந்து படிச்சுக்கிட்டே இருக்கா, படிச்சுட்டே இருக்கும்போது அவளுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக இருக்குது. நானே சொல்லுவேன், பாப்பா ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இப்படி பார்த்து இப்படி சிரிச்சேன்னா அவள் ஒரு அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணுவாள். இப்போலாம் படிச்சுட்டே இருக்கும்போது அப்படி உருன்னு உட்காந்துட்டே அப்படி சீரியஸாக படிச்சுட்டு இருக்கா. நான் சொன்னேன் சிறிய அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் வந்து அவளுக்கு என்னென்னா நாளைக்கு அந்த டெஸ்ட் இருக்கா, அதை முடிக்கணும், இதுக்குள்ளே முடிக்கணும், இந்த டைம்குள்ளே முடிக்கணுன்றதுக்காக அந்த டென்ஷனை தலையில் ஏற்றிட்டு அந்த ஸ்மைலுன்ற விஷயமே வந்து மிஸ் ஆகிருக்கு. அது நினைக்கும் போது, அவள் படிக்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவள் ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட், 5th படிக்கும் போது தான் நான் நல்லா படிப்பேன். எல்கேஜிலேருந்து டிகிரி முடிக்கிற வரைக்குமே நான் நல்லா படிப்பேன். 85-90% ரேங்க் ஹோல்டர் நான். பாப்பா வந்து 5th-6th வரைக்குமே ஒழுங்காகவே படிக்கல. எனக்கு ரொம்ப ஃபீல் இருக்கும், நம்ம நல்லா படித்தோமே பாப்பா எப்படி இருக்காளே அப்படின்ட்டு. நாங்கள் ஆனால் வந்து மிராக்கிள் தான், நான் ஹயக்ரீவர் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அண்ணி சொன்னாங்க அங்கே போனால் நல்லா படிப்பாங்க அப்படின்ட்டு.
அங்கே போயிட்டு தான் ஒரு 2 இயர்ஸில் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. பாப்பா இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 10th 12th படிக்கிற பசங்க எவ்வளோ சீரியஸாக டெய்லி படிக்கிறாலோ அந்த மாதிரி பாப்பா படிக்கிறா. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து 60% அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கா. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியான, இன்னும் போகிற காலத்தில் இன்னும் நல்லா படிப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது சந்தோஷமாக இருந்தாலும் அவளுடைய ஸ்மைல் அவள் எங்கேயோ மிஸ் பண்ணுறாளோன்னு எனக்கு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இங்கே எனக்கு வாங்கி கொடுங்க, நான் இப்படி அடிக்கும் போது தான் ஒரு ஸ்மைல் குட்டியாக பண்ணுவாள், எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஹலோ வேணும்னு நான் சொன்னேன், அதனால தான் நான் இது வாங்கினேன். சரி ஓகே ஓகே, சரி நம்ம நெக்ஸ்ட் சொல்லிடலாமா? சரி இனிமேல் என்ன பண்ணுவேன் ஓகே, சரி நம்ம நெக்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, என்னது? ஐயோ நான் டக்கு ஐ மாஸ்க் இது எதுக்கு வாங்க தெரியுமா? நீ வேணத்துல ஒண்ணுவா வருவா, படிச்சு முடிச்சு வந்துட்டு அவ வாட்டில டிவி ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படியே சொல்லுவாளா. எனக்கு வந்து நான் வேலை முடிச்சு லேட்டா வருவேன், எனக்கு கொஞ்சம் நேரம் அந்த டிவியை பார்த்தாதான் கொஞ்சம் இதுவா இருக்கும். அப்ப நான் நினைச்சேன் இவளுக்கு ஒரு ஐ மாஸ்க் வாங்கி கொடுத்தா அவ பாட்டில் போட்டு தூங்குவாளே அப்படின்னு நான் நினைப்பேன். அதை பார்த்துட்டு இது ஞாபகம் வந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹையை கூலாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டாக இருக்கும், நம்ம வந்து குட் ஸ்லீப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்படியா? ஆமாம், இது ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணோன்னே இப்போ நீ கண்ணை ஒரே அப்படியே சில்லுன்னு இருக்குமா? ஆமாம், சீக்கிரம் தூக்கம் பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இனிமே வந்து டென்ஷன் இருக்காது, நான் வந்து ஓகே. நம்ம நெக்ஸ்ட் இனிமே ஏதாவது கண்ணை மூடி கூட்டு வரல, அது கஷ்டமா இருந்தா அதுக்கு பண்ணிடலாம்ல, இந்த ஜெல் இல்லாம போட்டுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இன்னும் ரெண்டு தான் இருக்கு, எது வேணும்? நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்து என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் அத சொல்லு. வெயிட்டாக இருக்குது, சத்தம் கேட்கல. நீ வந்து ரொம்ப பெருசாலாம் யோசிக்காத, உன் பர்த்டேக்கு தான் கொஞ்சம் பெருசு பெருசாலாம் வாங்கி தருவோம், இப்போ கொஞ்சம் குட்டியாக தான் வாங்கியிருக்கோம். இது கெஸ் பண்ண முடியல, சத்தமும் கேட்கல. இது வீட்ல இருந்த பாக்ஸ் இல்ல, எல்லாமே வீட்ல இருந்த பாக்ஸ் தான். லைட் ஒன்னு வாங்கணும், அதோட பாக்ஸ் லைட் பாக்ஸ். ஆமா, வெயிட்டா இருக்கு, என்ன இருக்கு புது? ஹைலைட்டர், அதுக்கப்புறம் உனக்கு ஸ்டடீஸ்க்கு தேவையானது ஃபைல் போட்டு வைக்கிறது, இந்த பாரு, அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவள் க்வெஷ்சன் பேப்பராக இருக்கட்டும், நோட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ப்ராப்பராக சேவ் பண்ணி வைக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் அவள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து காரில் வரும்போது படிச்சுட்டு வரா, ஸோ அப்போ நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாள். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணுறதுக்காக இந்த பேடு வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம், பேடை வச்சு எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோட்ஸ்லாம் வச்சுக்கலாம். சூப்பர், 2-in-1 மிஸ் ஆகாமலும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம படிக்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே நோட்ஸ்லாம் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து இதில் வச்சு படிச்சுட்டு உள்ள சீன் ஒன்று எடுத்துக்கலாம். ஆமாம், இது சூப்பராக இருக்கு, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இது என்னது? இது வந்து ஹைலைட்டர், இது ப்ரஷ். ஹைலைட்டர் எதுக்கு வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் நிறைய அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜுக்கெலாம் நம்ம டிசைன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அவள் நிறைய யூஸ் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டிக்கு. ஸோ அதனால அவளுக்கு அது காலி, அது ஒழுங்காக எழுதல இல்ல, அதனால தான் அம்மா இது வாங்கிட்டு. இது இதெல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு, வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு கூட சொல்லலாம் நினைச்சேன். தின்னா இருக்கு சொன்னேன். சூப்பர் சூப்பர். இது என்னது? எல்லாமே ஃபைல் வைக்கிறது, ட்ரான்ஸ்பரன்ட் பவுச். நல்லா இருக்கு, இது ஃபைல் அழகா இருக்கு. பனி பனி, இது நோட்ஸ் ஃபைல். ஆமா, இது வந்து அந்த பேப்பர் ஃபைல், இது வந்து நோட்ஸ் ஃபைல், இது வந்து நோட்ஸ் ஃபைல்.
சப்ஜெக்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பாத்துறலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் கிஃப்ட். இதுலயும் சவுண்ட் வரல, ஏதோ இருக்கு. நான் பிரிக்கிறேன். ஆ, நான் வந்துச்சா? பாருங்க. அக்ஷாக்கு ஸ்டட்னா ரொம்ப பிடிக்கும். ஹார்ட் ஹார்ட். சோ அதனால ஒரு ரெண்டு. வாவ், கீ செயின், கீ செயின் சூப்பரா இருக்கு. இந்த கிளிப் வாங்கنا இத வந்து பாருங்க. வாவ் வாவ், கிளிப் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து ஆட் ஆன். இது ஆட் ஆன உள்ள இருக்கு. உன்னோட கிஃப்ட் வந்து உள்ள இருக்கு அந்த அந்த. அப்படியா? என்னது இது? என்னோட அக்ஷய பாப்பா எங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, சரி, நம்ம கேக் பண்ணிரலாமா? பண்ணிரலாம். சோ பாப்பா ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு ஒரு சூப்பரான தீம்ல வந்து நாங்க வந்து கேக் ரெடி பண்ணியாச்சு. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ரசமலாய் ஃப்ளேவர்ல வந்து நான் ரெடி பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா. இந்த செலிப்ரேஷன் நாங்க சமர்ப்பிக்கிறோம். இப்ப நம்ம கேக் கட் பண்ணிடலாம். அண்ட் உங்க வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைகள் 100, 100, 1000 வருஷம் வந்து சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக தான் உங்க அம்மா அப்பா வந்து வாழ்றாங்க. ஸோ அவங்கள நீங்க வந்து எதிரியா நினைக்கவே நினைக்காதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தை விட அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள், அதுக்கு ஒரு 100% தீர்வு கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களுடைய ரியல் ஃப்ரெண்ட் உங்கள் அம்மா அப்பா தான், அது என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஹாப்பி டாட்டர்ஸ் டே. ஓகே, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இந்த டாட்டர்ஸ் டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எங்க ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வந்துட்டே இருக்கும். பை. நான் கேக்க சாப்பிட போறேன்.